ராம் டெக் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குது நீங்கள் வேறு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேருங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ண உடனே நம்ம சாப்பிட்டுருப்போம், இல்லைன்னா வெளியில் இருப்போம், இல்லைன்னா டிரைவிங்கில் இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி இந்த மொபைல் ஃபோன் கால் வந்தால் எப்படி அட்டன் பண்ணுறது கையை தொடாமல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ சாப்பிட்டு இருக்கும்போதோ வந்து ஆன் பண்ண முடியாது. நீங்கள் ஆன் பண்ணு அப்படின்னா ஆன் ஆகும், கட் பண்ணு அப்படின்னா கட் ஆகும், அவுட் ஸ்பீக்கர் போடு அப்படின்னா அவுட் ஸ்பீக்கர் போடும். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மூலிமா போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து இதுதான். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆல் யுவர் இன்கமிங் கால் வித் யுவர் வாய்ஸ் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் கொடுங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க, மறுபடியும் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் வச்சு அழுத்திடுங்க. இப்போ வந்து எல்லாமே எனேபிள் ஆகிருச்சு. இந்த ஸ்டார்ட்ங்கிற மஞ்சள் கலர் பட்டன் வச்சு கிளிக் பண்ணிடுங்க. இந்த எல்லோ கலர் வச்சு அழுத்திட்டிங்க அப்படின்னா செட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும், அதை வச்சு கிளிக் பண்ணிடுங்க. இது எல்லாம் அலோஸ்லாம் கேட்கும், அந்த அலோஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஆல் அலோஸ் எல்லாம் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கீழே வரும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கீவேர்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஹலோ அப்படின்னு இருக்குது, இது வந்து கால் கேன்சல் பண்ணுறதுக்கு நோ அப்படின்னு இருக்குது, ஸ்பீக்கர் போகிறதுக்கு ஸ்பீக்கர் அப்படின்னு இருக்குது, எஸ்எம்எஸ்க்கு எஸ்எம்எஸ்ன்னு இருக்குது, சைலண்டில் இருக்குது, பிளாக்னா பிளாக்னு சொல்லணும். இப்போ நீங்கள் இதில் வேறு ஏதாவது வாய்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த மைக் மாதிரி இருக்கிற பட்டனை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ன வாய்ஸ் செட் பண்ணணும்னு நினச்சிங்களோ நீங்கள் கால் ஆன்சர் அட்டன் த கால் எது வேணும்னு பேசிக்கலாம். மறுபடி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் தமிழில் கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நான் வந்து கால் பண்ண போகிறேன். அந்த கால் வந்து நம்ம எப்படி வாய்ஸ் ஓவர் நம்ம மொபைல் டச் பண்ணாமே நம்ம எப்படி ஆக்டிவேஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. இப்போ வந்து கால் பண்ண போகிறேன் என் நம்பருக்கு. இப்போ இதில் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து ஒரு 2-3 செகண்ட் அவருக்கும் கொஞ்சம் சைலண்ட் ஆகும். சைலண்ட் ஆகிட்டு ரேஸ் ஆகும். அந்த சைலண்ட் ஆகிற சமயத்தில் வந்து நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லுவோம். மறுபடியும் என் மொபைல்லேருந்து இன்னொரு மொபைல்லேருந்து இந்த எனக்கு கால் பண்ண போகிறேன். ஹலோ ஹலோ பாருங்கள், ஹலோ சொன்ன உடனே அது அட்டன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நோன்னு சொல்லுவோம். மறுபடியும் போட்டு பார்ப்போம். ஹலோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால் அட்டன் ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்ல போகிறேன். அது ஸ்பீக்கர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்பீக்கர் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், எக்கோ ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். காலை கட் பண்ணிடலாம். மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் கூட போங்க. இது வந்து ஸ்பீக்கர் இருக்குது, எஸ்எம்எஸ் இருக்குது, சைலண்ட் அப்படின்னு இருக்குது, பிளாக்குன்னு இருக்குது. இந்த மாதிரியான வாய்ஸ் ஓவர்கள் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுபடியே ஆக்டிவேஷன் ஆகும். மறுபடியும் இந்த கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதுலேயே வந்து தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் கால்ஸ் யாராருக்கெல்லாம் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோன்ஸ் கால் வந்துருக்கு. அடுத்ததாக 4th சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்குலேட்டர் இருக்குது. இது கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இன்ஸ்டாகிராமோடைய அப்ளிகேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், அப்புறம் கேம்ஸ், ஆப்ஸ் அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நமக்கு பார்த்து தேவையில்ல. இந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு உதவும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டு இருக்கிற டைமும் மற்ற டைமில் நம்ம வந்து நம்ம கையை மொபைலை தொடாமையே நம்ம எப்படி மொபைல் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் தெரியுற வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.